நாடாளுமன்ற தேர்தலில் அதிமுகவிற்கு ஆதரவு தெரிவித்து கழக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமியை நேரில் சந்தித்து உழவர் பெருந்தலைவர் நாராயணசாமி நாயுடுவின் தமிழக விவசாயிகள் சங்கத்தினர் ஆதரவு கடிதத்தை வழங்கினர். நாடாளுமன்ற தேர்தலை முன்னிட்டு அதிமுக கூட்டணிக்கு பல்வேறு அரசியல் கட்சிகள் அமைப்புகள் தொடர்ந்து ஆதரவு தெரிவித்து வருகின்றன. இந்நிலையில் சேலம் நெடுந்தல் நகர் இல்லத்தில் அதிமுக பொதுச் செயலாளரும் எதிர்க்கட்சித் தலைவருமான எடப்பாடி கே பழனிசாமியை நேரில் சந்தித்து உழவர் பெருந்தலைவர் நாராயணசாமி நாயுடுவின் தமிழக விவசாயிகள் சங்கத்தின் மாநில தலைவர் வேலுசாமி தலைமையில் நாடாளுமன்ற தேர்தலில் அதிமுக கூட்டணிக்கு ஆதரவு அளிக்கும் கடிதத்தை வழங்கினர். இதையடுத்து செய்தியாளர்களை சந்தித்து உழவர் பெருந்தலைவர் நாராயணசாமி நாயுடுவின் தமிழக விவசாயிகள் சங்கத்தின் மாநில தலைவர் வேலுசாமி விவசாயிகளுக்கு மத்திய அரசு துரோகம் செய்வதாகவும் விடியா திமுக அரசு விவசாயிகளுக்கு விரோதமாகவும் நடந்து கொள்வதாக குற்றம் சாட்டினார். மத்திய அரசும் மாநில அரசும் துரோகியும் விரோதி போல் தமிழ்நாட்டில் ஆட்சி செய்யக்கூடிய திராவிட முன்னேற்ற கழக அரசு விரோதியாகவும் மத்திய அரசு துரோகியாகவும் தமிழக விவசாயிகளை வஞ்சிக்கிறது. அதனை கண்டித்து தான் இன்றைக்கு அவர்களுக்கு நாங்கள் வாக்களிக்காமல் இன்றைக்கு அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக கூட்டணி கட்சிக்கு விவசாயிகள் ஆதரவு தெரிவித்துள்ளோம் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன்.